ஃபர்ஸ்ட் வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ் ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராக வந்து 6th day கிளாஸு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஆர் மால் போயிருந்தோம். ஸோ விஆர் மாலில் வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வந்து டிராஃபிக்கு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நிறைய கார்லாம் இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களும் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் பண்ணாங்க. ஸோ பார்க்கிங் ரொம்ப சூப்பராக பண்ணுறது சொல்லி கொடுத்துருந்தோம். இப்போ ஜஸ்ட் அவங்ககிட்ட கேட்போம். ஹலோ மேம், எப்படி என்ஜாய் பண்ணி பார்க் பண்ணீங்க, அதை பற்றி வியூவர்ஸுக்கு சொல்லுங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மால்க்குள்ளே பார்க் பண்ணுற கற்றுக்கிறதுக்கு. ஐ திங்க் இது ஒரு நல்ல டைம், லைக் நிறைய பேர் வரமாட்டாங்க, ஸோ ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ ஐ திங்க் கற்றுக்கலாம் ஜட்ஜ்மெண்ட் கிளாஸ் மூலமா. ஐ திங்க் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, அப்புறம் இன்றைக்கி எங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்றத நம்ம வியூவர்ஸுக்கு சொல்லுங்கள் மேடம். எனக்கு விஆர் போகணும், அதுக்கப்புறம் கொரட்டூர் சைட் போகணும், அதுக்கப்புறம் விஆர் மால் போயிட்டு கொரட்டூர் சைடில் போயிட்டு ஓட்டிட்டு வந்தாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளைஓவர் இருந்தது. அந்த ஃப்ளைஓவரில் அவங்க ஓட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு, அதாவது வந்து கஷ்டம் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்ச எதுவுமே கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து பக்காவாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால அவங்களுக்கு டே 1லேருந்து டே 6 வரைக்குமே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் வந்து வேறு லெவலில் வந்து இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கார் பக்கத்துல தான் இருக்குது. ஸோ அவங்க கார் பார்க்கிங்கில் இன்றைக்கி அவங்களே தான் பண்ணிகிட்ருக்காங்க. தொடர்ந்து ஒரு 3-4 நாளாக அவங்க தான் பார்க் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கிங்லாம் எப்படி மேடம் இருந்தது இன்றைக்கி, அதை பற்றியும் சொல்லுங்கள். ஸோ எனக்கு பார்க் பண்ணுறதா இங்கே ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு இங்கே நிறைய டிராஃபிக்லாம் வேறு ஆகும். ஸோ ஐ திங்க் இப்போ கற்றுக்கிட்டேன் மேலே ஏற்றுறதுக்கு. ஸ்லோவாக மேலே ஏற்றணும் அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டை வந்து அவங்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளாஸ் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து 6th day கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா ஒரு 4 days கிளாஸ் தான் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தனியாக எடுத்து ஓட்ட ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஓட்டுற அளவுக்கு வந்து ஒரு பக்கா கண்ட்ரோல் வந்து கொண்டு வந்திருக்கோம். மேம், நாங்கள் வந்து உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறோம், ஏன்னா வியூவர்ஸ் வந்து உங்கள் வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நாங்கள் உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறோம், அதை பற்றியும் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக சந்தோஷத்தை தருங்க. லைக் தைரியம் சீக்கிரமாக வந்துடும். கார் விட்டு பயமாக இருக்குது, எடுக்க பயமாக இருக்குன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க. ஸோ எனக்கும் அதே மாதிரி தான் பயமாக இருந்துச்சு. ஓகே, பட் லைக் ஓட்ட ஓட்ட எனக்கும் பழகிடுச்சு, எனக்கு பயமே தேவையில்லை. அப்புறம் வந்து உங்களுக்கு இப்போ வரைக்கும் வந்து 6th day வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த 6th day ட்ரைனிங் எப்படி போச்சு, செம்மையாக வந்து ஓட்டினீங்க. ஸோ பார்க்கிங்கும் வந்து உங்களுக்கு பக்கா வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வியூவர்ஸ்க்கு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஏதாவது டிப்ஸு? கண்டிப்பாக ஐ திங்க் சென்னை கார் ட்ரைனர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸோ அதனால வேணாம் அப்படின்னு. பட் ஒரு நார்மல் டிரைவிங் ஸ்கூல் போய் கற்றுக்கிறத விட இங்கே வந்து கற்றுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக லைக் உங்களை கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்படி போகிறது. ஸோ உங்களுக்கு யாருமே இல்லாமல் ஓட்டுறதுக்கு தனியாக தைரியம் வந்துடும். ஸோ ஐ திங்க் இங்கே வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஜாயின் பண்ணணும். ஸோ அதுதான் மேடம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் கரெக்டு. ஏன்னா நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் என்னென்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதான் யோசிப்பாங்க. பட் ஆனாலும் காஸ்ட் வைஸ் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் இப்போ வரைக்கும் வந்து நாங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்கீங்க. நிறைய விஷயங்கள் வந்து நான் பக்கத்துலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு மூமெண்ட்டும் எப்படி மேடம் இருந்தது ஆக்சுவலாக வந்து இது வரைக்கும் நான் உங்களுக்கு டே 1லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து டே 6 வரைக்குமே வந்து கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? ரொம்ப கிளியராகவே புரிஞ்சுது. ஸோ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடேஷன் இருக்குது இல்லையா? ஸோ அப்பா அம்மாலாம் எப்படி என்ன சொல்கிறாங்க நீங்கள் டிரைவ் பண்ணுற ஸ்டைலை பார்த்து, வீடியோ பார்த்து? ஓகே, வெரி குட்னு சொன்னாங்க. ஸோ அதுதான், ஏன்னா மெயினாக வந்து நானும் உங்களுக்கு வீடியோஸில் சொல்கிறதும் அந்த விஷயம் தான். பட் நீங்கள் லைவாக ட்ரைவ் பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பக்காவாக இருக்குது. ஸோ உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ட்ரைவ் பண்ணுற ஸ்பீடு எல்லாமே உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் ஆனால் வந்து ஆப்போசிட்லேருந்து வரவங்களோ சைட்லேருந்து வரவங்களோ வந்து மேனேஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ உங்கள் அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பக்காவாக ஒரு டைமிங்கில் கட் பண்ணுறதுக்கோ இல்லை மேனேஜ் பண்ணுறதுக்கோ தெரியுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா தெரியாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக நான் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கேன், ஏன்னா நான் சொல்லிக் கொடுத்து நீங்கள் பக்கம் ஓட்டுறீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மற்றவங்களுக்குலாம் யாரும் கைட் பண்ணலை. கைட் பண்ணி இந்த மாதிரி தான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், சிக்னல்லாம் இப்படி தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும், ஸ்டெப் பிரேக் யூஸ் பண்ணணும், சிக்னலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டெப் பிரேக் யூஸ் பண்ணி தான் சிக்னலில் நிற்கணும், அதேமாரி ஃபஸ்ட் கியரை போட்டு கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி நம்ம ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு இன்றைக்கி, அதாவது வந்து நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து பக்கத்தில் இருந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. மொரோரும் வந்து பார்த்திங்கன்னா தானே கற்றுக்கிட்டு சில பேர் வந்து அவங்கள ஏதோ ஒரு
ஒரு ஒரு மைண்ட் தாட்டில் வந்து அவங்களே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஓட்டுறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ரூல்ஸ் ரெகுலேஷன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்கக்கிட்ட மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரே மெத்தடு நீங்கள் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறது தான். நீங்கள் ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு உங்கள் அளவுக்கு வந்து உங்களால் உங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது. ஐ மீன் வந்து உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண முடியாது அவங்களால. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்கள் கரெக்டாக ட்ரைவ் பண்ணிடுவீங்க. லெஃப்ட்னா லெஃப்ட் தான் நம்ம போகணும், ஸோ மிடில் போனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியிருக்கோம், நம்ம வேற எங்கேயும் திரும்பக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி கைட் பண்ணி பக்காவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இன்னொருத்தவங்களுக்கு யாருமே கைட் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணோன்னா, ஸோ நீங்கள் தான் வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். அவங்கள மேனேஜ் பண்ணி நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்னன்னா ஸ்லோ ட்ரைவ். ஸ்லோ ட்ரைவ் பண்ணிங்கன்னா தான் அவங்ககிட்ட வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் வந்து பெருசாக வந்து ஒரு டென்ஷன் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு ஜிக்ஜாக்காக ஓட்டிகிட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு பக்காவாக ரெடியாக இருக்கீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணி ஒரு ப்ரொஃபஷ்னலாக எப்படி ஓட்டணும், நம்ம சென்னையில் இருக்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் எப்படி ஃபாலோ பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ அவங்களுக்குலாம் தெரியாது, மேபி வந்து சம் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப சேஃபான விஷயம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நானும் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதை தான் உங்கள் ஃபாதர் அண்ட் மதரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சா மேம்? ஓகே. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க உங்கள் வீடியோவை? நல்லா ஓட்டுறேன்னு சொன்னாங்க. ஓகே, அவங்களும் டைம் கிடச்சி வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னாங்க. சூப்பர் மேம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்ரெடி வந்து விஆர் மால் போயிட்டு வந்துட்டோம். ஸோ அடுத்தடுத்து எல்லா மால்ஸுக்குமே நீங்கள் போவீங்க. உங்களுக்கு பார்க்கிங் வந்து பக்காவாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. அந்த இடத்துலையும் வந்து பெரிய ஸ்லோப் இருந்தது மாலுக்குள்ளே இறங்கும்போது. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக வந்து மாலுக்குள்ளே இறங்கும்போது வந்து நீங்கள் கொஞ்சம் பயப்படுவீங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் நீங்கள் பயப்படலாம் இல்லை, ஸோ தைரியமாக ஓட்டினீங்க. ரெண்டாவது வந்து அந்த மாலில் இருந்து பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் போயிருந்தோம் ஜாலியாக. உள்ளுக்குள்ளே போயிட்டு ஒரு 5-10 minutes வாக் பண்ணோம் உள்ளுக்குள்ளே மாலுக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் வந்தோம். ரிட்டர்ன் வரச்சா மேடம் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க, ஏன்னா ஸ்லோப்பில் ஏற்றணுமே பயப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் லைட்டாக யோசித்தேன். பட் ஆனால் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்கோம். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்லோப்பில் தான் அவங்க ஏற்றி இறக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு பக்கா கண்ட்ரோல் வந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படி மேம் யோசிக்கிறீங்க? இது 6 கிளாஸ் முடிஞ்சிருக்கு, 6 days. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணியிருக்கீங்க? ஸோ எனக்கு இப்போதான் லைக் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு நான் ஓட்டுறேன் அப்படின்னு. சூப்பர், அதுதான். இப்போ நீங்கள் நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எப்போவுமே நீங்கள் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை மிஸ் பண்ணிடவே கூடாது, சரிங்களா? அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது நான் ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு சரி பண்ணணுங்கிறத பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி நான் உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஸ்லோவாக போங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஸ்லோவாக போங்க. மற்றபடி நான் வேறு எதுவுமே உங்களுக்கு சொல்ல மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு மற்ற எல்லா கண்ட்ரோலும் பக்கம் வந்திருக்கு. பட் ஒரே ஒரு விஷயம், கொஞ்சம் ஸ்பீடு மட்டும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு லெவலில் ஓட்ட ஆரம்பிச்சுருவீங்க, என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சுருவீங்க. பிகாஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மேடம் வந்து சுத்தமாக வந்து அவங்களுக்கு பெருசாக ஐடியா கிடையாது. வண்டியில் ஒரு பதட்டங்களும் ஒரு டென்ஷன் எதுவும் எல்லாத்தையும் சரி பண்ணி இன்றைக்கி 6 days செமையாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய கிளைண்ட்டு எங்ககிட்ட ஜாயின் பண்ணி இன்னி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து பயப்படவே வேண்டாம், சென்னை கார்டினர்ஸில் வந்து ஜாயின் பண்ணணுமா, அவர் வந்து எப்படி நம்மக்கிட்ட சொல்லுவார், திட்டுவாரா, அந்த மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம். மேடம்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எப்படி மேடம் இருந்தது நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணி கற்றுக்கினது. ஏன்னா பொதுவாக எல்லோரும் யோசிக்கிற விஷயம் திட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்க. பயப்படவே தேவையில்லை, நார்மலாக எல்லாருமே திட்டுவாங்க சார் டிரைவிங் ஸ்கூல்லலாம், ஸ்டேரிங் ஓயிங் அப்படி சார், இந்த பிரேக் இந்த கீர் போடாது அந்த கீர் சார், அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை, திட்டவே மாட்டாங்க. இப்போ வண்டி எனக்கே நிறைய தடவை வண்டி ஆஃப் ஆயிருக்கு, அப்போ கூட பொறுமையாக பரவாயில்ல ஆன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டென்ஷனாலாம் சொல்லி தர மாட்டாங்க. ஸோ என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். ஸோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் டெஃபினட்டாக நம்ம சென்னை கார்டினர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணி கற்றுக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணணும், நம்ம சென்னை கார்டினர்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து என்னோடய மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 8678981111. இதுதான் என்னோடய மொபைல் நம்பரு. ஸோ நான் நம்பரை மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன், 8678981111. இதுதான் என்னோடய மொபைல் நம்பரு. என்னோடய மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டீங்கன்னா போதும், மேடம் மாதிரி நீங்களும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஓட்டுவீங்க. லைஃப் டைம் உங்களுக்கு வந்து நான் வந்து ஃப்ரீயாக வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கவுன்சிலிங்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ என்னோடய கிளைண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் கவுன்சிலிங் வந்து அவைலபிளாக எப்போவுமே நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள்.
மிஸ் பண்ணிடாமல் நம்ம வீடியோவை வந்து வேர்ல்டு வைடு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய தாரக மந்திரம். அந்த ஒரு விஷயத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டே நைட் நான் எஃபர்ட் போட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் வந்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஜாலியாக ஓட்டுறதுக்கு காரணமே அது ஒரு விஷயந்தான். ஸோ நீங்களும் வந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புதுசாக ஐடியா இருந்ததுன்னா நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ விவாஸ், பா பாய். தேங்க்யூ மேம், பா பாய்.